திருஷ்டி பயணம் நேயர்கள் அனைவரும் இதுவும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் 100 நாட்களை கடந்து போய்கொண்டே இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை, 100 நாட்களை கடந்து இருந்தாலும் கூட இந்த யுத்தம் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது மிக நிச்சயமாக இது யாருக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிற அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து இந்த காசாவில் இஸ்ரேல் சாதித்தது என்ன, அதே சமயம் காசா பகுதியில் இருந்து கொண்டு ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் சாதித்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் காசாவுக்குள் சாதித்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம், கொத்து கொத்தாக அப்பாவி மக்களை கொன்று அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த அந்த குடியிருப்புகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இது எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சு, அதாவது அகதிகள் முகாம்கள் உட்பட எல்லாத்தையுமே தகர்த்து எரியப்பட்டிருக்கும் இந்த ஒரு சூழல். இது வந்து 100 நாள் சாதனையா அப்படிங்கிறது நாம வந்து உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறோம். அதே மாதிரி காசாவுக்கு உள்ள இருந்து ஹமாஸ் இஸ்ரேலில் சாதிச்சது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொதுமக்கள் எதுவும் பெரிதாக கொல்லப்பட்டதாக நமக்கு தெரியல. அக்டோபர் 7 பெரிய அளவில் நடந்த தாக்குதலில் சில பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே சமயம் அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு உள்ள இருந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது முழுக்க முழுக்க அந்த உள்கட்டமைப்பை தகர்த்து எரிந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இது ஹமாஸ் உடைய சாதனையா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். அதே சமயம் இந்த யுத்தம் எங்கெல்லாம் பரவி எப்படியெல்லாம் போய் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் எந்த மாதிரியான தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த யுத்தம் லெபனான் எல்லை வரை போயிருக்கிறது, இந்த யுத்தம் ஜோர்டான் வரை போயிருக்கிறது, இந்த யுத்தம் சிரியா வரையிலும் தொட்டிருக்கிறது, அதே மாதிரி இந்த யுத்தம் ஏமன் வரைக்கும் சென்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதாவது இந்த ஏமன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் செங்கடலில் தடுத்து நிறுத்தின கப்பல்கள் இருக்கு பாருங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவான அல்லது இஸ்ரேலுடைய கப்பல்களை தடுத்து நிறுத்தின அந்த ஒரு விஷயம் இஸ்ரேலை மிக கடுமையான முறையில் பாதிச்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ இந்த 100 நாள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கான வெற்றியா அல்லது இஸ்ரேலின் எதிரிகளுக்கான வெற்றியா அல்லது இரண்டு பேருக்குமே வெற்றி இல்லாமல் இது ஒரு இழுபறியாக போய்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே தற்பொழுது யாராலையும் சரியாக கணித்து கூற முடியவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட. தற்பொழுது அங்கே நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஏமன் மேலே போரை துவக்கி இருக்கிறது அமெரிக்காவும் அதன் கூட்டணி படைகளும். குறிப்பாக நேரடியாக தற்பொழுது வரை களத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து தான் ஏமனை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹவுதிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் அந்த தாக்குதல் நடைபெறுவதாக கூறப்பட்டு வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தற்பொழுது இந்த ஏமன் மேலே நடந்துகிட்டு இருக்கிற இந்த தாக்குதல் முழு அளவிலான ஒரு யுத்தமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது ஒரு முழு அளவிலான ஒரு யுத்தமாக அமெரிக்கா வந்து செய்யாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ராணுவ நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, தற்பொழுது அமெரிக்காவுடைய அந்த கடற்படையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பற்றாக்குறை நிலவுது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, அமெரிக்காவுடைய அந்த கடற்படை தற்பொழுது பல இடங்களில் பிரித்து பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யுக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த உடனே யுக்ரைன் பக்கம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ரஷ்யாவை கண்காணிப்பதற்காக கொஞ்சம், அதுக்கப்புறம் சைனாவை கண்காணிப்பதற்காக கொஞ்சம், தற்பொழுது இஸ்ரேலை கண்காணிப்பதற்காக கொஞ்சம் அப்படின்னு அங்கங்கே தள்ளி வச்சதுனால தற்பொழுதைய நிலைமைப்படி இப்போ செங்கடலில் நின்று ஹவுதி ஆளக்கூடிய அந்த ஏமனை தாக்குவதற்கான பலம் தற்பொழுது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட ஒப்புக்கொள்கிறாங்க. தற்பொழுதைக்கு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை, கப்பல் பற்றாக்குறை இதெல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு அளவிலான யுத்தம் தற்பொழுது தொடங்குவதற்கான சூழல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூகேவுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுக்கும் இதே நிலைமை தான். சில இடங்களில் கப்பல்கள் அவங்களும் பிரித்து அனுப்பிட்டதுனால தற்பொழுது செங்கடலுக்கு வந்து அவங்களால தாக்குதல் நடத்தவே முடியல. கரீபியன் தீவுல இருந்து தான் இங்கிலாந்து ஏமனை தாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆகையினால நிபுணர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், இப்பொழுது ஏமன் மீது பெரிய அளவிலான, அதாவது முழு அளவிலான யுத்தம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. தற்பொழுது காசாவுக்குள்ள இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, தற்பொழுது கொத்து கொத்தாக வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை இஸ்ரேல் வந்து காசா மக்கள் மேல போட்டுக் கொண்டிருக்கிற அந்த வீடியோ காட்சிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. வெள்ளை வெளியேறு புகை வெளியே வரக்கூடிய அந்த ஒரு காட்சிகள். பாஸ்பரஸ் குண்டுங்கிறது பொதுவாகவே தடை செய்யப்பட்ட ஒரு குண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மனிதர் மேலே அந்த ஒரு ஒரு குண்டு ஒரு துளி பட்டுச்சுனா கூட அது அப்படியே இறுக்கி பிடிச்சிடும், அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி இறுக்கி பிடிச்சி அப்படியே உருக்கிடும் அந்த தோலெல்லாம். அதனாலேயே வந்து கடுமையான முறையில் தடை செய்யப்பட்ட ஒரு குண்டுகளைத்தான் இஸ்ரேல்
காசா மக்கள் மீது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான காட்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக நம்மளுடைய வீடியோவுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வரும். அது சேனலுக்கே கூட பிரச்சனையாக முடியும். நம்ம அதனால தான் அந்த வீடியோ கூட கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு கொண்டிருக்கோம். தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, லெபனானிய எல்லையில் தற்பொழுது போர் பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹிஸ்புல்லாவோட இவங்க மோதி கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள் தொடர்ந்து. ஆனால் ஹிஸ்புல்லாவோட இவங்களால் மோத முடியல, ரொம்பவும் இஸ்ரேல் ராணுவம் சோர்ந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் நடத்தின தாக்குதலில் இஸ்ரேல் மிக கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தற்பொழுது இஸ்ரேலே ஒப்புக்கொள்ள தொடங்கியிருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த எல்லை இருக்குது பாருங்கள், அதாவது லெபனான் பார்டர் இருக்குது பாருங்கள், அந்த பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவர்கள் இலக்கு மாறாமல் தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி. அப்போ 100 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மக்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இஸ்ரேலில் நிலவி கொண்டிருக்கிறது, அதாவது லெபனான் எல்லை பக்கமாக. அப்ப இது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த 3 மாசத்துல 670க்கும் அதிகமான ஆபரேஷன்ஸ் வந்து ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மேல செஞ்சிருக்கிறாங்க. இது போக அந்த எல்லையில இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளங்கள் இருக்கு பாருங்க, அதுல 48 தளங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலோடது. இது போக அந்த டெக்னிக்கல் டிவைஸ் அதுக்கப்புறம் அந்த இன்டெலிஜென்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க, அதாவது தொழில்நுட்பம் உளவு சாதனங்கள் இது எல்லாத்தையுமே முழுமையாக முறையில் இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்துட்டு ஹிஸ்புல்லாவை சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல். அதனால ஹிஸ்புல்லாவை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறதுனால தற்பொழுது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பென் கிவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்க, லெபனான் மேல முழு அளவிலான போரை துவங்குவதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். ராணுவ வீரர்களுக்கு நீங்க போங்க அப்படின்னு அவர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் முறையான அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இந்த தகவல் இந்த இஸ்ரேலுக்கு உள்ளிருந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரியாலேயே கசிய விடப்பட்டது. அதை இஸ்ரேலும், அதாவது இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆக கூடிய விரைவில் லெபனான் மீது முழு அளவிலான யுத்தம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை நாம் தற்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போக ஹிஸ்புல்லா வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க, அதாவது ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நசருல்லா இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த 3 மாசத்துல இஸ்ரேல் வந்து எந்த இலக்கையுமே வந்து வெற்றி கொள்ளவே இல்லை, அவங்க முழுக்க முழுக்க வானத்திலிருந்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்க எதை அடையணும்னு நினைச்சாங்களோ அதை அடையவே இல்லை, ஆகையினால தோற்று போன இஸ்ரேலிய படைகளிடம்தான் நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, செத்த பிணங்களோடு தான் நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இது போக நசுருல்லா வந்து சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஏமன் வந்துட்டு செங்கடல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் அல்லது இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை மட்டும்தான் இலக்கு வைத்து அவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த கப்பல்ல இருந்த யாரையும் ஹவுத்திகள் கொல்லவில்லை. ஆனால் ஹவுத்திகளை தாக்குகிறோம் அப்படிங்கிற பேர்ல உயிர் பலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் யூகேவும். அதாவது அப்பாவி பொதுமக்களை தற்பொழுது ஏமனில் கொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவும் யூகேவும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நசுருல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தகவல். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த 100 நாள் யுத்தம் அப்படிங்கிறது ஒரு இழுபறியான ஒரு யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர யாருக்கும் முழுமையான வெற்றியும் கிடையாது, யாருக்கும் முழுமையான தோல்வியும் கிடையாது. அதே சமயம் இந்த யுத்தம் இஸ்ரேல் எதிர்பார்க்காத ஒரு யுத்தமாகத்தான் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த ஒரு தேசம் மிகப்பெரிய தேசங்களோடு, மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட தேசங்களோடலாம் சண்டை போட்டு ஜெயிச்ச அந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை, அந்த கட்டமைப்பை அது தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் ஆயுத போராளி குழுக்கள் இஸ்ரேலை தற்பொழுது நிர்மூலமாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஆயுத போராளி குழுக்கள் இஸ்ரேலுடைய மொத்த உள்கட்டமைப்பையும் சிதைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆனால் இதையெல்லாம் தற்பொழுது நாம் வெற்றியாக மிக நிச்சயமாக சொல்லவே முடியாது. மிக நிச்சயமாக இந்த யுத்தம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, மிக நிச்சயமாக இது வந்து ஒரு இழுபறியான ஒரு விஷயம்தான். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதிவு செய்யலாம். இறைவன் நாடினா அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி நேயர்களே.